உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்ன உயிரோட விட போறேன். உனக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த கொலையை செஞ்சு நீ தானே சொல்ல போறியா? அந்த கொலையை நான் செய்யல. அப்ப யாரு? செத்து போன அந்த ப்ரொடியூசர் முதல்ல தான் படத்துல நடிக்கதான் என்ன கூட்டிகிட்டு வந்தாரு. நானும் நம்பி வந்தேன், ஆனா அவர் என்ன நடிக்க வைக்கல, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. சரி, கெட்டதான் கெட்டுட்டோமே, அவருக்கே மனைவி ஆயிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் என்ன அப்படி நினைக்கல, ஏதோ விலை கொடுத்து வாங்கின ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியா என்ன அலங்காரம் பண்ணி ஆசை தீர அனுபவிக்க மட்டும்தான் நினைச்சாரு. அதுக்கு மேல நான் அவரை நம்பல, திட்டம் போட்டேன். எப்போ அவர்கிட்ட மொத்தமா பணம் சேரும்னு நான் நினைச்சபடியே அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. அவருக்கு நண்பரா வந்து போய்கிட்டு இருந்த சிலோன் சண்முகத்தை நான் இதுக்கு பயன்படுத்தினேன். என் அழகுல மயங்கின அவரு 10 லட்சம் ரூபாய சாமர்த்தியமா எடுத்து கொடுத்துறேன், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கை நடத்தலான்னு கேட்டாரு. நான் சம்மதிச்சேன். ஆனா அவரை கொலை செஞ்சுதான் 10 லட்சத்தை எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கொலையை செஞ்சது அவருதான். ரொம்ப நன்றி. அப்ப நான் போலாமா? அவ்வளவு சீக்கிரம் போயிட்டா இப்படி நிக்கிறீங்களே, உட்காருங்க வாங்க. என்கிட்ட சொன்னதை எல்லாம் அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிரு, நான் விட்டுறேன். உருட்டி விட்டா ஒரு எலும்ப கூட பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஒழுங்கா உண்மையை சொல்லு. எங்க அந்த ரெண்டு பேரும் சொல்ல முடியாதுடா நாயே. நொண்டி பயலுக்கு இவ்வளவு திமிரு, கழுக்கு எப்ப வரும்? பணத்தை பார்த்தா வருங்க, அதுக்கு மூக்கு வேர்க்கும். அப்ப இவனை பணமாக்கி பொது இடத்துல போடுங்க. இந்த பணத்தை பார்க்க அந்த ரெண்டு கழுகு வரும், பிடிச்சிட்டு வந்துருங்க. யாரோ நம்ம நடராஜரை கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்றேன்? ஆமா ரேகா, யாரும் இல்லாத அனாத பொணமா நடு ரோட்ல கிடக்குறாரு. எனக்கு ஆறுதல் சொல்ல இருந்த ஒரே ஒருத்தர் அவரும் போயிட்டாரா? ரேகா, எங்க போற? அண்ணன் பார்க்க போற. வேண்டாம் ரேகா, நீ போகாதே. இது வேணும்னே யாரோ எதுக்கோ செஞ்சிருக்காங்க. என்னால அவரை பார்க்காம இருக்க முடியாது. என்ன வீடு ரேகா, நான் சொல்றதை கேளு ரேகா. அவர் வந்த உடனே போகலாம், என்ன ஆபத்து வந்தாலும் வரட்டும். நான் போய் அவரை பார்த்தே ஆகணும். ரேகா, ரேகா. அண்ணே, அண்ணே.
உண்மையான குலகாரன் யாரு, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரேக்கா இங்க சீலா, என்ன நான் கேட்டுக்கிட்டே நீ பேசாம உட்காந்துரு. ரேக்கா இங்க. யாரோ நம்ம நடராஜனை கொலை பண்ணி தடு ரோட்ல போட்டிருந்தாங்க. சீலா, நம்ம நடராஜனையா? ஆமாங்க, அவரை பாக்கிறதுக்காக ரேக்கா ஓடி போன. யாரும் நாலஞ்சு பேர் அவளை புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியா? எனக்கு தெரியும். அவனுங்க யாரு ரேக்காவை எங்க கொண்டு போயிருப்பானுங்க? எங்க போறீங்க? அண்ணனை கொலை பண்ணி இருக்கானுங்க, ரேக்காவை கடத்திட்டு போயிருக்கானுங்க. அவங்க எப்படி சும்மா விடுறது? எனக்கு என்னவோ பயமா இருக்குது. அங்க போகாதீங்க, எதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சீலா, நீ நினைக்கிறது தப்பு. உன்னுடைய காதலா ரேக்காவுடைய நட்பான்னு எனக்கு சோதனை வந்தா நிச்சயமா அவளுடைய நட்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நானும் அவளும் சின்ன வயசுலேருந்தே ஒன்னா சுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா வளர்ந்தோம். அவளுக்கு ஒரு ஆபத்துல என்னால தாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வேணும்னா நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீ செய். Mm-hmm.